எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கமலாலயம் சென்றுவிட வேண்டாம் என திமுக எம்எல்ஏ உதயநிதி பேசியதால் சட்டப்பேரவையில் சிறுபலை இணைந்தது. சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சேப்பாக்கம் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் கடந்த முறை எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்ததை குறிப்பிட்டார். தற்போது தாம் பேசும்போது வெளிநடப்பு செய்யாமல் இருப்பதற்கு நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார். அப்படியே வெளிநடப்பு செய்தாலும் கடந்த முறை போல தனது காரில் மாற்றி ஏறிவிட வேண்டாமெனவும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியை பார்த்து கூறிய உதயநிதி ஸ்டாலின் காரில் ஏறினாலும் கமலாலயம் சென்று விடாதீர்கள் என்று தெரிவித்தார். இதனால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தங்கள் கார் என்றுமே எம்ஜிஆர் மாளிகைக்கு தான் செல்லும் என்றார். அதற்காகவே வெளிநடப்பு செய்து விடுவேன் என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் அதற்காக என்னுடைய நன்றி. அப்படி நீங்கள் வெளிநடப்பு செய்து விட்டு சென்றாலும் தவறுதலாக என்னுடைய கார் தான் ஏறி செல்கிறீர்கள். நான் நீங்கள் மட்டுமல்ல, நானும் 3 நாட்கள் முன்பு உங்களுடைய காரில் ஏறி சென்று விட்டேன். அடுத்த முறை நீங்கள் தாராளமாக என்னுடைய காரை எடுத்து செல்லலாம். ஆனால் தயவுசெய்து கமலாலயம் சென்று விடாதீர்கள். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய கார் எப்பொழுதும் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை நோக்கித்தான் செல்லும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், திருநங்கைகள் நல வாரியத்தில் அனைத்து திருநங்கைகளையும் உறுப்பினர்களாக பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்து நலத்திட்டங்கள் சென்று சேர வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசிய அவர், அரசு உடனடியாக அதனை தீர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.